கேட்டண்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆனால் அந்த எங்கேயும் சமையல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே டெய்லியும் சந்திக்கிறதுல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்றத நான் எப்போவும் சொல்கிறது தான். ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நான் சமைக்கிறதை பார்த்து நீங்கள் எல்லாருமே அதையும் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா? ஸோ அதில் தான் எனக்கு சந்தோஷமே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யார் கூட இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதா மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி பார்க்க? சூப்பராக இருக்கேன் மேடம். அப்புறம் அழைச்சிட்ட மாதிரி இருக்கு. சரியாக சாப்பிட்லையா? அப்படியா தெரியுது. நீங்கள் தான் மேடம் சொல்கிறீங்க, வேறு யாருமே சொல்ல மாட்டேறாங்க. இல்லை சரியாக டேஸ்ட் பண்ணுறதுலாம் நினைக்கிறேன். இல்லை இல்லைண்ணா, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணும்போதே ரெண்டு தட்டு மூணு தட்டு உள்ளே போயிருது. அப்புறம் எப்படி உள்ளி ஆகிறது? சூப்பர் மேடம். அதாவது வீடியோலாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க? எல்லாரும் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள் சொன்னாங்க. வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சரி, இன்றைக்கி என்ன சமைக்க போகிறீங்க? இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான். டிஃப்ரெண்ட்டானது. ப்ரான் வச்சு சீ ஃபுட்டில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. பட்டர் கார்லிக் ப்ரான். பட்டர் கார்லிக் ப்ரான். ஆமாம். சூப்பர். நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். சூப்பர் மேடம் வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பட்டர் கார்லிக் ப்ரான் செய்கிறதுக்காக தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. கார்ன்ஃப்ளவர், ப்ரான், மைதா, முட்டை, சால்ட், பூண்டு, மிளகுத்தூள், ரெட் சில்லி பவுடர், ஆயில், ஸ்ப்ரிங் ஆனியன் லீஃப். மேடம் எல்லாமே என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணிடலாமா? ஆமாம், ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மைதா எடுங்க. மைதா இதுதானே? ஆ, அதான் மைதா. இது வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் மைதா. 3 டேபிள்ஸ்பூன் மைதா. அடுத்து கார்ன்ஃப்ளவர். கார்ன்ஃப்ளவர் அது எத்தனை டேபிள்ஸ்பூன்? இது வந்து 1 டேபிள்ஸ்பூன். ஓகே. மைதா 3னா கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள்ஸ்பூன். ஆமாம். ஓகே. அடுத்து ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். 1/2 டீஸ்பூன். காரம் அதிகமாக இருக்கக்கூடாது. ஆமாம். அடுத்து பெப்பர், உப்பு. அடுத்து என்ன வேணும் மேடம்? முட்டை. முட்டை முட்டை எதுக்கு போடுறோம்? அது வந்து நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். இந்த பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணணும். ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு. பஜ்ஜி மாவு பதம். ஏன் இப்போ பஜ்ஜி போட போகிறோமா? பஜ்ஜி மாதிரி போட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். ஆ, போதும். இப்போ வந்து நம்ம இதில் ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இந்தாங்க இப்போ எல்லா ப்ரானையும் இதில் போட்டுடுங்க. ஓகே. ப்ரான் எவ்வளோ? ப்ரான் வந்து 200 கிராம். ஓகே. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி. ஓகே. இது ஊற வச்சுட்டுவோம். இது ஒரு 2-3 நிமிஷம் இது கொஞ்சம் ஊறட்டும். நல்லா ஊறட்டும். இதில் மசாலாலாம் இதில் நல்லா இறங்கட்டும். ஓகே. அது வந்து மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சாச்சு. அடுத்து இப்போ இன்னொரு மிக்சர் ரெடி பண்ண போகிறோம். மாவு. இந்த மாவில் அந்த மிக்சரை டிப் பண்ணி தனியாக பிளேட்டில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி? இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் மைதா. சேம் அதே ப்ராசஸ் தான். அதே ப்ராசஸ். ஆமாம். அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, கரெக்டா? ஆமாம். எப்படி கற்றுக்கிட்டேனா? ஆ, வெரி குட். அடுத்தது சொல்லுங்க. ரெட் சில்லி பவுடர். கரெக்டா? ரெட் சில்லி பவுடர் இதுக்கு வேண்டாம். இதுக்கு வேண்டாமா? வேற மிளகுத்தூள். மிளகுத்தூளா? இந்தாங்க. அடுத்தது உப்பு. உப்பு எல்லாத்துலேயும் நம்ம உப்பு போடுறதுனால கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஒரு ஃபோர்க் எடுங்க. ஃபோர்க். அவ்வளோதான். இதுக்கு மேலே அவ்வளோதான். இதை வந்து நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஓகே. இது வந்து தனியாக மிக்சர் ரெடி. ஆமாம். இந்த இந்த மாவில் வந்து அந்த ப்ரானை வந்து டிப் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காய வச்சு அதை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஓகே மேடம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே. இப்போ அந்த ப்ரான் எடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஊறுனா போதும். போதும். இது கலக்கிற அளவுக்கு ஊறுனா போதும். ஓகே. ஸோ இதில் இருக்கிறத வந்து நம்ம ஒரு ஒரு ப்ரானையும் எடுத்து இந்த மாவில் போட்டு இதை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண? வேறு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது. ஓகே. நம்ம வீட்டில் இந்த மைதா கார்ன்ஃப்ளவர் இருந்தால் போதும். இது வந்து தனித்தனியாக வந்து எல்லாத்தையும் டிப் பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ இதை எண்ணெய் காய வைக்கணும். காயில் எண்ணெய் விட்டு இதை பூரிச்சு எடுக்கலாம். இந்தாங்க. எப்படி நீங்கள் கேட்குறது முன்னாடி கொடுத்துட்டேன். வெரி குட். நல்லெண்ணெய். கடலெண்ணெய். கடலெண்ணெய் இல்லைங்க, நல்ல ஆயிலுன்ற செக்கில் ஆட்டினா நல்ல ஆயில் அப்படின்ற. இப்போ அது காயிற வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு கேம் கொடுக்க போகிறேன்.
ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமாம், அதுக்கு தான் வந்தது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்கள் வந்து ஆங்கிலம் கலக்காத தமிழில் பேச போகிறீர்கள் ஒரு நிமிடம். ஐயோ, ஆங்கிலமே இருக்கக்கூடாது, அப்படி ஆங்கிலம் வந்தால் நீங்கள் வந்து அவுட்டு. அவுட்டுன்றதே ஆங்கிலம் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேசின வார்த்தை இன்னொரு வாட்டி பேசக்கூடாது. ஓகே, புரியுதுங்களா? சரி, நல்லா கிளியர் ஆகிட்டீங்களா? சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்ல போகிறீங்க. தமிழில் எல்லாரோடையும் கலந்து பேசும்போது ஒரு சில ஆங்கில வார்த்தைகள் வந்துருது, அது பழக்கம் அந்த இருக்கிறதுனால தமிழ் வார்த்தைகள் குறைஞ்சிடுச்சு. இப்ப நான் கேட்ட கேள்வி என்னவென்றால் உங்களுடைய குடும்பத்தை பற்றி கூறுங்கள் என்பதுதான். என்ன சொல்லுவது என் குடும்பத்தை பற்றி? இப்போ முன்னாடியே சொல்லிட்டேனே நான். அதை தான் தமிழில் கூறுங்கள். எனக்கு ரெண்டு பிள்ளைகள். ரெண்டு பிள்ளைகள். தூய தமிழில் பேசணுமா? தமிழில் பேசினா போதும், ஆங்கிலம் இல்லாத தமிழ். எனக்கு ரெண்டு பசங்க. பெரிய பையன் வந்து வேலைக்கு போகிறான், சின்ன பையன் வந்து மருத்துவம் படிக்கிறார். மருத்துவம் படிக்கிறார்கள். அப்புறம் கணவர் வந்து சவுதி. தமிழ் தானே அது? தமிழ் தாங்க. சவுதி அங்கே வேலை பார்க்குறாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். அது ஆங்கிலம். இப்போ சொல்லுங்க. இல்ல, தரசியாக இருக்கிறேன். இருக்கிறீர்கள். அப்புறம் போதும்பா, அவ்வளோ. ஒரு நிமிஷம் பேசணுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. 30 செகண்ட் தான் இருக்குது, எங்கள் டைம் இருக்குது, இன்னும் 30 செகண்ட் பேசணும். சரி சரி, அப்புறம் வேற என்ன சொல்றது? உங்கள் குடும்பத்தை பற்றி தான். உங்கள் இது பசங்க எப்படி? பெரிய பையன் எப்படி, சின்ன பையன் எப்படி, அடம் அடம்ட்டு அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் இல்லை. ரெண்டு பசங்களும் ரொம்ப நல்ல பசங்க. பெரியவன் வந்து கொஞ்சம் அமைதி. ஓகே. சின்ன பையன் கொஞ்சம் சமத்து கிடையாது, வாழ்த்தனம் சமத்து கிடையாது கிடையாது, ரொம்ப சேட்டை பண்ணுவாப்புல. ஆனால் ரெண்டு பேருமே நல்ல பசங்க, என்னோட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. மற்றபடி வேறு எதுவும் பிள்ளைகளை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஒரு நல்ல அழகான குடும்பமாக தான் இருக்குது. கணவர் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறோம். இங்கேயும் அங்கேயும் கலந்து இருப்பேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்கு? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பசங்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பித்தாச்சு. படிப்பை முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்துடுவார் அவங்கிறது. அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து இருப்போம். இப்போ கொஞ்ச நாளைக்கு இந்த பிரிவை வந்து குக் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சவுண்ட் வேற அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பேசினாலும் கேட்காது. மேடம், எனக்கு ஒரு டவுட்டு சொல்லுங்கள். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கலருக்கு எதுவுமே சேர்க்க வேண்டாமா? இது தேவையில்லை. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். இது கலர்லாம் தேவையில்லை. இதுக்கு மிளகு, அந்த ரெட் சில்லி பவுடர் நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா, அந்த கலரே இதில் கொஞ்சம் கிடைக்கும். அதுவே போதுமானது தான். இதையும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டுக்கோங்க. சரி, சொல்லுங்கள், உங்கள் ரெண்டு பசங்கத்தில் யார் அப்பா செல்லம், யார் அம்மா செல்லம்? ரெண்டு பேருமே என் செல்லம் தான். ஏன் அப்பா செல்லம் இல்லை? அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஓ, அதனால எம்டன் மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், எங்கள் வீட்டுக்கார் அவ்வளோலாம் ஸ்ட்ரிக்ட்டு கிடையாது. கொஞ்சம் அப்பா இல்லையா, எல்லாமே ஓகே சொல்ல மாட்டாங்க டக்குன்னு. எதுனா அவங்களுக்கு காரியம் ஆகணும்னா என்கிட்ட தான் வந்து நிற்பாங்க. மம்மி மம்மி அடிக்கிட்டு பேசுங்க மம்மி அந்த மாதிரி. ஸோ அதனால் அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் பாசமாக இருக்கிறது இருப்பாங்க. எனக்கு தான் ரெண்டு பேருமே ரொம்ப செல்லும். மற்றபடி ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. அப்பா அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. இப்போ அப்பா ஓரளவு ஸ்ட்ரிக்ட் இருந்தீங்க, நீங்கள் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்கன்றீங்க. ஆமாம். உங்கள் சன்னுக்கு வந்து எப்படி லவ் மேரேஜ் மாதிரி பிளானா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பிளான்? அதெல்லாம் நம்ம கையில் என்னப்பா இருக்குது, என்ன நடக்குதோ. இப்போ லவ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க வேண்டியது தான். இதில் என்ன இருக்குது? லவ் சந்தோஷம் தானே நம்ம சொல்லணும். லவ் பண்ணுறது என்ன தப்பாக என்ன, அது ஒரு நல்ல விஷயம் என்னென்ன. ஒத்தர் ஒத்தர் புரிஞ்சு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம பார்க்குற பொண்ணு வந்து பார்த்த அளவு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் எதையும் நான் எதிர்பார்க்கல. நடக்கிறபடி நடக்கட்டும். இப்போதைக்கு சின்ன பசங்க படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்க செட்டில் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்போம்.
உங்களுக்கு ஒரு நான் வழி சொல்றேன். இப்போ நீங்க இதிலே சொல்லிட்டீங்கன்னா அதான் டெய்லி உங்ககிட்ட சாப்பிடணும்ன்றதுக்காக எங்க வீட்டில் சாப்பாடு வேணாம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா எங்க வீட்டுக்கு வாங்க, நான் டெய்லி உங்களுக்கு சாப்பாடு தரேன். அதனால என்ன இருக்கு? ஒரு வேளை போடுவீங்க, ரெண்டு வேளை போடுவீங்க, தினமும் மூணு வேளை சோறுக்காக நான் வீட்டு வாசல்ல நிற்க முடியுமா? அப்போ உங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா? இல்ல எங்க அப்பா அம்மா ஐயோ நம்ம வாய்ப்புறீங்களே. ஏன் பயப்படுறீங்க அப்போ சொல்லுங்க. எனக்கு பயம் எல்லாம் இல்லைங்க. கைவசம் என்ன வச்சிருக்கீங்களோ அதை எடுத்து விடுங்க. கையில ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்க டேடி மம்மி வந்து ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தங்கமானவங்க. இத்தனை வயசு வரைக்கும் இதெல்லாம் சேனல்ல போட்டு உங்களை ஏமாத்துறாங்க, நம்பாதீங்க. உங்க பையன் வந்து ஏதோ சைட்ல வச்சிருக்காப்ல. எது வச்சிருக்கணும் ஏங்க? அப்படிலாம் இல்லைங்க. நம்பாதீங்க, இவங்க ஏப்ரல் ஃபுல் பண்றாங்க. அது இன்னும் ஒரு மாசம் இருக்கு. அவன் உங்களை ஏப்ரல் ஃபுல் பண்றான். ஐயோ ரோலிங்காவது. இந்த பாருங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து சொக்க தங்கம், நீங்க நம்பறானே என்ன சேட்டிகள கூட வச்சு பாருங்க. இப்படிதான் போன சேனல்ல ஒருத்தன் சொன்னான். சரி, இப்போ இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. பிரான் எடுத்தாச்சு. ஓகே. இத வந்து நம்ம ஃபைனலா ஒரு சர்விங் பண்றதுக்கு ஓகே ஒரு ஃபைனல் ஒரு ரெசிபி ஒன்னு பண்ண போறோம். ஃபைனல் ரெசிபி பட்டர் garlic வச்சு. பட்டர் garlic வச்சு. ஓகே. பேரே பட்டர் garlic பிரான் தான. மேடம் இத தனியா எடுத்து வச்சாச்சு. புதுசா ஒரு தவாவை வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்போ இதல பட்டர் போட போறோம். ஓகே பட்டர். நான் இவ்ளோ பட்டரா போட போறோம்? இல்ல கத்தி எடுங்க. கத்தி எடுங்க. ஐயோ கடவுளே, காதுல இருந்து ரத்தம் வரலையே இன்னும் எனக்கு. ஸோ இதில் ஒரு சின்ன கியூப் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், நம்ம பொறிச்ச எண்ணெய் இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். அந்த இறவை பொறிச்ச எண்ணெய். ஆமாம் ஆமாம். அது கொஞ்சம் எடுத்து வச்சு அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. சூப்பர் மேடம். பூண்டு. பூண்டு. பூண்டு வந்து நல்ல ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து நல்ல பொடியாக நறுக்கி இதில் போட்டுக்கோங்க. ஓகே. இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கணும். இந்த ஆயிலில் இந்த பூண்டோடைய சிறப்பு எல்லாம் நல்லா இறங்கிடும். அந்த ஹெல்த் எல்லாமே இறங்கணும். ஆமாம். ஓகே மேம். இதில் கொஞ்சம் பட்டர்லாம் நம்ம போடுறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்த். பட்டர் தான் போடணுமா இல்லை வேறு ஏதாவது கூட போடணும்? பட்டர் போட்டால் தான் அந்த ப்ரானோடைய டேஸ்ட் வந்து அதில் நல்லா இறங்கியிருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது பட்டர் போடுறது. பட்டர் garlic ப்ரான். ஸ்ப்ரிங் ஆனியன். அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மட்டும் எடுங்க. ஆனியன் இது தானே? ஆ ஆமாம். இது கூட இது ஆனியனை சேர்த்துக்கிறோம். ஓகே. இதுவும் நல்லா வதங்கணும். ஓகே. ஒரு ரெண்டு நிமிஷம். இது நார்மல் ஆனியனுக்கும் இந்த ஆனியனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் மேடம்? இது வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைல், அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். எஸ் இது வந்து சைனீஸ் ஸ்டைலில் இருக்கும். நார்மல் ஆனியன் போட்டால் அந்த ஃப்ளேவர் வந்து இந்தியன் ஸ்டைல் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து அந்த மாதிரி ரெசிபி இல்லை. இது வந்து இது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறது நம்ம. அப்போ அப்படியே அந்த தவா பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டு செய்யலாம். அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நீங்கள் பண்ணுவீங்களா? வேண்டாம் வேண்டாம், வேஸ்ட் ஆகிடும். தவா ஒரு பக்கம் போயிடும், ஆனியன் ஒரு பக்கம் போயிடும். ஸோ அந்த ஸ்ப்ரிங் ஆனியனுடைய லீவ்ஸ் லீவ்ஸ் ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் சால்ட்டு பெப்பர். ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே சால்ட் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்குறோம். ஒரு 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 பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான். ஓகே மேடம். அடுத்து நல்லா வதங்குமா மேடம்? ஆமாம். இது ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இந்த ப்ரான் இதில் ஆட் பண்ணுறோம். என்ன பண்ணுறீங்க, மோப்பம் பிடிக்கிறீங்க? வாசம் வாசம் பிடிக்கிறேங்க. ஏங்க மோப்பம் பிடிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் அந்த பட்டரு அப்புறம் garlic-லாம் போட்டு அந்த ஃப்ரை பண்ணீங்க இல்லையா? ஆமாம். ஸோ அந்த வாசம் வந்து இப்பயே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம். ஸோ அது ஃப்ரை பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக வரும். இதை நல்லா இதில் வந்து அப்படியே இந்த சிரப் வந்து இந்த ப்ரானுடைய அந்த சிரப்பு, இந்த பட்டருடைய அந்த சிறப்பெல்லாம் நல்லா இதில் இறங்கிடும். அவ்வளோ அந்த பட்டரோட இது எல்லாமே இறங்க. ஆமாம். முடிஞ்சது. ஃபைனலாக இதை நம்ம
ஸோ டிஸ்பிளே பண்ணிவிடுவோம், சர்வ் பண்ணிவிடுவோம், டேஸ்ட் பார்த்துடலாம், டேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இந்த ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்வதற்கான சின்ன ஒரு ரீகேப் வந்து பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1 முட்டை சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி 200 கிராம் ப்ரான்ஸை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக 1 பிளேட்டில் 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் சால்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ப்ரான்ஸை அதில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல பொன் நிறமாக வந்ததும் தனியாக பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நறுக்கின பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் இலை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட், கொஞ்சம் பெப்பர், ஃப்ரை பண்ண ப்ரான்ஸும் சேர்த்து வதக்கி எடுத்துட்டா பட்டர் கார்லிக் ப்ரான் ரெடி. சூப்பர் மேடம், ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பார்த்துடலாமா? பண்ணிடலாம். பட்டர் கார்லிக் ப்ரான் இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் பார்த்துடலாம். அது நீங்கள் சமைக்கும் போதும் சரி, அந்த கொடுக்குற விதமும் சரி, வேறு லெவலில் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமை மேடம், அந்த இறாலோட டேஸ்ட் வருகில்ல, அல்டிமேட். ஏன்னா நீங்கள் மேலே போட்ட அந்த சிம்பிளாக தான் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம், பட்டர் கார்லிக் தான் மெயினாக இதில் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். அது கரெக்டாக உள்ளே இறங்கணும் அப்படின்ற இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சாஃப்டர் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஃபுட்டு வர வரைக்கும் நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி வந்துருமா, அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா விஷயமும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் லவ் பண்ணி சாப்பிடுங்க. ஏற்கனவே நான் ஸ்க்விட்டில் ஒரு ரெசிபி பண்ணேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி ப்ரான்ல பண்ணுவோம்னு பண்ணேன், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆமாம், உண்மையாகவே அந்த டிஃப்ரெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இன்னொரு சூப்பரான எபிசோடில் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகிறது உங்கள் ஆனந்த் அண்ட் சுதா ராஜேந்திரன். பாய் பாய்.